ஒவ்வொரு மனுஷனும் நான் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினாலோ, இல்ல நான் ஆத்து மண்ணாலோ, இல்ல நான் குவாரியா உடைச்சாலோ, இல்ல நான் மரத்தை வெட்டினாலோ, சுனாமி வந்து என்னையா பாதிக்க போகுது, பூகம் வந்து என்னையா பாதிக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷன் நினைக்கிறதுனாலதான் நம்ம உலகின் அழிவு நோக்கியே போயிட்டு இருக்கு. ஐயா, சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்கா, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த அருக சடையங்காட்டிலே தண்ணி இல்ல. இப்ப ஐயா, முன்னாடி எல்லாம் எங்க ஊர்ல 10 அடி 15 அடி தோணாலே தண்ணி வந்துடும், ஆனா இப்பலாம் 100 அடி 150 அடி தோணாலும் தண்ணி வர மாட்டேங்குது. நீ கையில வச்சிருக்கல செல்போனு, அது வெறும் செல்போன் கிடையாது, அது சிட்டுக்குருவிகளோட சவப்பெட்டி. தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினாங்க, என் அப்பா சோத்துக்காக போராடினாங்க, நான் இனிமே படிச்சு முடிச்சு வேலைக்காக போராடுவேன், என் மைய நாளைக்கு உசுருக்காகவே போராடுறேன். இந்த நிலம வேணுமா சார்? சார், நம்ம சந்ததி எல்லாம் நம்மள வாய் நிறைய வாழ்த்தணுமா, இல்ல வயிறு நிறைய தூத்தணுமா? இந்த காக்கை தன்னோட வாழ்நாள்ல 30,000 விதைகளை விதைக்குமா, மனுஷங்க நாம ஒரு விதைய